KMCH மருத்துவமனை சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது. மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலகம் முழுவதும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் அனைத்து விதமான புற்றுநோய்களுக்கும் எதிராக பலவித முன்முயற்சிகளை மேற்கொண்டு வரும் KMCH மருத்துவமனை சார்பாக பொதுமக்களிடையே குறிப்பாக பெண்களிடையே மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது. கோவை வ.உ.ச பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன், கோவை மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியின் துவக்கத்தை குறிக்கும் வகையில் பிங்க் வண்ண பலூன் வானில் பறக்கவிடப்பட்டது. KMCH மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உதவி தலைவர் டாக்டர் தவமணி, தேவி பழனிசாமி, செயல் இயக்குநர் டாக்டர் அருண், என் பழனிசாமி, KMCH புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் மேத்யூ செரியன் மற்றும் டாக்டர் ரூபா உள்பட பலர் பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினர். பேரணியில் மார்பக புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள், மருத்துவர்கள், ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், மாணவர்கள் மற்றும் KMCH ஊழியர்கள் உள்பட 750க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். கடந்த 10ஆம் தேதி கோவை பகுதி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து மார்பக புற்றுநோய் குறித்த அனைத்து தகவல்களையும் சிகிச்சை முறை உள்ளிட்டவை அடங்கிய மைப்ரஸ் டாப் என்ற மொபைல் போன் செயலியை KMCH மருத்துவமனை அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.